சிறிது நேரத்துக்கு முன்னாடி நீங்க என்ன சொன்னீங்க, ஞானம் உடையது ஒரு வருஷம் போதும் அப்படின்னீங்க. ஆனா நம்ம பாரம்பரியமா பாக்குறப்போ சித்தர்கள், ஞானிகள், மற்ற ரிஷிகள்லாம் பல வருடம் போராடி தான் ஞானத்தை அடைஞ்சிருக்காங்க. அப்போ அது பொய்யான விஷயமா இல்ல இது உண்மையான விஷயம்? அதாவது மலைக்கு நேரடியா போகவும் செய்யலாம், சுத்தி சுத்தியும் போகலாம், அது நம்மளுடைய தகுதியை பொறுத்து இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஆக்சுவலா பார்க்கணும்னா ரொம்ப சாதாரண விஷயம். இதுல என்ன சொன்னா, நீங்க அங்க அடையிறதுக்கு ஒண்ணுமே இல்லாத விஷயத்துல அடையிறதுக்கு நிட்டு சொல்லி என்னெல்லாமோ பண்ணி தப்பு தப்பா பண்றதுதான். ஒன்னும் பண்ண தேவையில்லாத இடத்துல என்னெல்லாமோ பண்ணி நேரத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கடைசியில என்னன்னா, ஒன்னும் பண்ண தேவையில்லைங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு எதோ பண்ணணும், எதுவுமே பண்ண தேவையில்லை. எதுவுமே பண்ண தேவையில்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வருஷம் கூட அதிகம் தான். சரி, இருந்தாலும் ஒரு கிரேஸ் டைமுக்கு ஒரு வருஷம் கொடுத்துருக்குறோம். சொல்ல போனா வினாடி நேரம் போதும் ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா இருந்தாலும் நம்ம மனசு வந்து கேட்காது, இல்லை நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் நீ நம்ம சொல்லி நாமளா பிடிவாதம் பண்ணி நம்ம ஒன்னா பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால நமக்கு டைம் ஆயிட்டு. என்ன கேள்வி? திருமணம் என்பது அவசியம். திருமணம்ங்கிறது வந்து இப்போ அதாவது ஆன்மீகத்துல ஒரு இது பண்றதுக்காக தான் திருமணம் வேண்டியதில்லை, சில வேலை செய்ய வேண்டியதில்லை, துறவியா போகணும், சன்னியாசியா போகணுங்கிறதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு இதுதான். மற்றபடி சமுதாயம் சொசைட்டின்னு சொல்லி வரும்பொழுது திருமணம் குடும்பம்னு சொல்லி சொன்னா தான் ஒரு உங்களுக்கு ஒரு ஏதோ வகையான ஒரு பிடிப்போ ஒரு ஒரு வேலையோ இருக்கும். ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னா அது சிலவங்களுக்கு உதாரணமா இருந்தா, இப்ப ஞானம் அடைஞ்சவங்களுமே கூட ஞானம் அடைஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு ஏதாவது ஒரு குடும்பம் இருந்தா குடும்பத்துக்காகவாவது, அல்லது ஏதாவது உங்களுக்கு வேண்டியவங்கன்னா வேண்டியவங்களுக்காக கூட ஏதாவது செய்யறதுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும். ஒண்ணுமே இல்லைன்னு இருக்குன்னா அவங்க செய்யறதுக்கே ஒண்ணும் இல்லை. இப்ப அந்த காலத்துல என்னன்னா, சிலவங்க வந்து வாண்டரிங் மாங்கா இருப்பாங்க. வாண்டரிங் மாங்கா இருந்தா பிரச்சனை இல்லை. ஒரு நாள் ஒரு இடத்துல வந்து மூணு நாளைக்கு மேல இருக்கக்கூடாதுங்கும் போது அவங்க இருக்கிற இடம் சாப்பிட்ற சாப்பாட்டை தேடுறதுக்கே நேரம் சரியா போயிடும். இப்போ இல்லைங்கன்னா மற்றபடி நம்ம குடும்பத்தோட இருந்தாதான் ஒரு நீங்க வந்து என்ன குடும்பம் போது உங்களுக்கு மிச்சம் ஒரு சின்ன யூனிட் ஆயிருக்கு. நீங்க அவங்களதான் நீங்க ரிலே பண்ண முடியும். குடும்பத்தை விட்டுட்டு நீங்க வேற யாரையும் ரிலே பண்ண முடியாது. அதனால நீங்க அப்படி நீங்க மற்றவங்க ரிலே பண்ணாலும் கூட நீங்க வேணா அவங்க மேல அன்பு செலுத்தலாம், ரிலே பண்ணலாம். ஆனா அவங்க வந்து உங்க மேல உண்மையான அன்ப செலுத்துவாங்கன்னு சொல்ல முடியாது. உங்கள்கிட்ட வந்து ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுவாமான்னு தான் பார்ப்பாங்க. ஒரு குடும்பம் இருக்கிறது தான் ஒரு ஆரோக்கியமானது. ஆனா சித்தர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெண்களை வந்து ஏசியும் ஏசியும் தான் பாடியிருக்காங்க. ஏன்னா ஞானத்துக்கு அவங்க மிகப்பெரிய தடை அப்படின்னு சொல்லிட்டு சித்திரப்பாலம் நிறைய நம்ம படிச்சிருவோம். அது மாதிரி நம்ம வாழ்ந்த வள்ளல் பெருமான் கூட திருமணம் பண்ணினாங்களோடைய அவங்களோட நிஜமான செயல வந்து அவங்க வந்து மனைவியோட எந்த ஒரு வாழ்க்கையும் வாழல. ஆனா அதே மாதிரி நிறைய பெரிய மகான்கள் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திருமணம் பண்ணிக்கவே இல்லை. ஓஷுவா இருக்கட்டும், ஜேகேயா இருக்கட்டும், ரமண மகரிஷியா இருக்கட்டும், ஞானம் அடைஞ்சாச்சு அவங்க திருமணம். அவரு ரமண மகரிஷி ஐயா வந்து சிறு வயதுலேயே அவங்க ஞானம் அடைஞ்சதுன்றாங்க. அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிருக்கலாமே, அவங்க உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருந்திருக்கலாம். அவங்க ஏன் திருமணம் அவாய்ட் பண்ணாங்க? இல்ல, அவர் வந்து அவர்கிட்ட கேக்குறாங்க திருமணம் இதுக்கு தடையான்னு கேக்குறாங்க. தடையிலன்னு சொல்லி அவரே சொல்றாரு. சொல்லிட்டு அப்ப அவர் கேக்குறவரே கேக்குறாரு, அப்ப நீங்க திருமணம் பண்ணிடுறீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் சொல்ல மாட்டேங்கிறாரு. அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அது இப்ப என்னுடைய கருத்து என்னன்னு சொல்லி சொன்னா, திருமணத்துக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்க திருமணம்ங்கிறது சொசைட்டி சம்மந்தப்பட்டது, ஆன்மீகம்ங்கிறது உங்களுடைய மனம் சம்மந்தப்பட்டது. அங்க மனசை பொறுத்த அளவுல நீங்க இங்க ஒண்ணும் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கும் பொழுது அங்கே திருமணமோ அதுகளோ இதுகளோ ஒரு தடை கிடையாது. அதனால சொசைட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல தான் திருமணத்தை பத்தி யோசிக்கணும். உங்களுடைய பிசிக்கல் வேர்ல்டு சம்மந்தப்பட்ட பிசிக்கல் லைஃப் பொறுத்த அளவுல தான் திருமணத்தை யோசிக்கணும். ஆன்மீகம் ஞானம் சம்பந்தப்பட்ட அளவுல இதுக்கு அதுக்கு எந்த தொடக்கம் இது ஓப்பனா அந்த கேள்வியை நான் நீங்க கேட்டதெல்லாம் கேட்டிருக்கேன். இப்போ திருமணத்தை எதுக்கு, திருமணம் எதற்கு ஆண்மை தடையா இருக்கும் அப்படின்னா, ஆணுக்குள்ள விந்து பெண்களுக்குள்ள சுரநிதமும் அதிகமா விரயம் பண்ணக்கூடாது. அது எந்த அளவுக்கு கெட்டிப்படுதோ அந்த அளவுக்கு நம்மளால சில விஷயங்களை உணர்ந்து கொள்ள முடியும், அந்த உடல் தகுதியாகும் அப்படின்றதுதான் வந்து சில பேர் சொல்றாங்க. இது வந்து எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா, நம்ம திருமூலர் சில பாடல்ல சொல்லியிருக்கிறார். 9வது அத்தியாயத்துல விந்து கட்டுதல் ரொம்ப முக்கியமான விஷயமா சொல்றார். அப்ப திருமணம் பண்ணும்போது மனைவியோட வாழும்போது உடல் ஒரு உடலுக்கு சம்பந்தமான விஷயத்துல ஈடுபட்டுதான் ஆகணும். நம்ம ஞானம் போனா அந்த ரிலேஷன்ஷிப் பாதிக்கப்பட்டோன்றதுக்காக அவங்க திருமணம் பண்ணிக்காம போனாங்க அப்படின்ற செய்தி வருது. அப்போ இது
இதுக்கும் என்ன தொடர்பு? இதெல்லாம் யோகா ப்ராசஸ் தான். யோகா ப்ராசஸ்ல தான் வந்து நீங்க பாடி எப்படி வச்சுக்கிடணும், வாழ்க்கை எப்படி வாழணும், என்ன பண்ணுங்கிற கட்டுப்பாடுகள் எல்லாமே யோகாவில் சேர்ந்தது. ஞானத்துக்கும் யோகாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. யோகாங்கிறது நீங்க சில அனுபவங்கள் அடைகிறது தான் யோகா. ஞானம்ங்கிறது வந்து எல்லாத்தையும் விடுறது தான். இங்க இங்க ஒண்ணுமே அடையிறதுன்னு ஒண்ணுமே கிடையாது. அதனால இங்க வந்து எந்த கட்டுப்பாடுமே கிடையாது. நம்ம சராசரி வாழ்க்கையில வந்து தக்க ஞானத்துக்கு போயிருந்த இல்லைங்க. அப்போ பேசிக்கா நம்ம ஒரு விஷயம் பிடிச்சி நான் மேல வந்தா நான் கேஜி படிச்சு நான் டுவெல்த் வரேன். ஆனா எனக்கு பேசிக்கா நான் எதுல படி வைக்கணும்னு தெரியலையே எனக்கு. அப்படின்னு அதாவது நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிடலாம், நான் இப்படிதான் போவேன்னு பிடிவாதம் பண்ணாம இருந்தப்போ. நீங்க ஓப்பன் மைண்டடா இருந்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா வந்துடலாம். இல்ல நான் இப்படிதான் போவேன்னு பிடிவாதம் பண்ணினீங்கன்னா நீங்க பிடிவாதத்தை விடுற வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆகும், லேட் ஆகும். அவ்வளவுதான் அப்படியே. மற்றபடி இது ரொம்ப திறந்த இடம் தான், சீக்கிரமா முடிச்சுக்கிடலாம். நீங்க எந்த அளவுக்கு பிடிவாதத்தை விடுறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமா. இப்ப இந்த வழிகாட்டுதலுக்கான குரு யார், உண்மையான குரு நான் தேர்ந்தெடுக்கிறேன்? இல்ல உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தெரியும். உண்மையில என்னன்னு சொல்லி சொன்னா இங்க நிறைய குருக்கள் என்னங்க அடையறதுக்குதான் வழியை காட்டுறாங்க. அடையிறதுங்கிற இடமே கிடையாது, இதெல்லாம் விடுற இடம். விடுற இடத்துல போய் அடையிறது வழி காட்டினாலே பேசிக்கலாவே தப்பா சொல்றாங்க. ஆனா என்ன அதே நேரத்துல என்னன்னா நமக்கு ஆரம்ப காலத்துல அவங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் பிடிங்கி போடுறவங்கள உங்களுக்கு பிடிக்கவும் செய்யாது. நாமளே என்னன்னு கேட்டு எனக்கு எதை கொடு என்ன அனுப்புதா அதைத்தான் சொல்லி அடையிற ஒரு விஷயமா தான் நம்ம அதை தேடிட்டே போறோம். அப்போ உனக்கு ஒண்ணுமே வேண்டான்னு சொல்லி சொன்னா அந்த முடிவு எடுக்கிறதுக்கு நமக்கு நல்ல தகுதி இருக்கணும், இருக்காது. முதல்ல வந்து உங்களுக்கு அடையிற மாதிரி உங்களுக்கு எதையோ ஒன்று சொல்லித்தான் இது கொண்டு வண்டி இருக்கு. அதனால அது வந்து ஒரு ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜில் நீங்க அங்கே எங்கேயும் போறது, சிலதை அடையிறதுக்காக சில பயிற்சிகள் பண்றது, சில அனுபவங்கள் அடையிறதுங்கிறது கூட ஆரோக்கியமானதாக தப்பு கிடையாது. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு மாறிடணும். நம்ம லாங்குவேஜ் ஆரம்பம் வந்து அடையிறதுங்கிற லாங்குவேஜில் ஆரம்பிக்கணும், விடுறதுங்கிற லாங்குவேஜுக்கு மாறும். மாறிட்டோம்னா மாறினா கணமே நமக்கு வந்து லிபரேஷன் ஏற்பட்டுருக்கும். எங்களுக்கு அந்த அடையிறது விடுறது இது ரெண்டுத்துக்கான விளக்கம் கொடுத்துருங்க. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பணம் சம்பாதிக்கிறது அடையிறது தானே, இதெல்லாம் பிசிக்கல். புறத்தை பொறுத்தளவுல நீங்க அடைஞ்சுதான் ஆகணும். சைக்கலாஜிக்கலா வந்து நீங்க அடையிறதுக்கு ஒன்றும் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்க அடையிறதுக்கு ஒன்றும் இல்லைனாலுமே கூட சைக்கலாஜிக்கலா ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கும். மனசு மனம் வந்து ஏங்கிட்டு இருக்கும், மனசுல ஏதாவது அனுபவங்கள் வந்துட்டே இருக்கும். நீங்க மன அனுபவங்களை வந்து அதுவா ஒரு அனுபவத்தை நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னா அது அதுவாகவே போயிடும். அது அங்க வந்து நீங்க மனசு வந்து இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி வடிவமைச்சு வடிவமைக்கிறதுக்கு போராடக்கூடாது. இது எனக்கு வேணும்னு சொல்லி பிடிவாதம் பண்ணக்கூடாது. அப்படி விட்டுட்டீங்கன்னா மனசு வந்து லிபரேட் ஆயிடும். இப்போ மனசு உண்மையில என்னன்னு சொல்லிச்சோன்னா மனசு வந்து சுதந்திரமா இயங்குறதுக்கு தான் லிபரேஷன். மொதல் முக்தி மோட்சன்னு சொல்றதுலாம் இப்பதான் ஏதோ ஒரு பெரிய பிரம்மாண்டமான எமயமெல்லாம்ங்கிற மாதிரி தூக்கி வச்சிடறாங்க. உண்மையில அப்படி கிடையாது. நமக்கு நேச்சுரல் ஸ்டேட்டே முக்தி நிலை தான். அந்த முக்தி நிலையில தான் நம்ம மனசே செயல்பட்டு இருக்கு. நாம என்ன பண்ணிடுறோம், நாம இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த இன்டர்ஃபியரன்ஸ் பண்ணிடுறோம். அந்த முக்தியை போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்க டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும், ஒன்றும் செய்ய வேண்டியதில்ல. அது அது ஓட்டில் விட்டுட்டீங்கன்னு சொன்னா இந்த மனதினுடைய இயற்கையான நிலையை லிபரேஷன் தான். அது நம்ம செய்யறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிடுறதுக்கு பேர் தான் ஞாபகம். நம்ம வந்து ஒன்றும் செய்ய வேண்டியதில்ல, அது அதுவா எல்லாமே ஓகே தான் சொல்லி நீங்க உங்க மனசுக்கு ஓகே கொடுக்கறதுக்கு பேர் தான் ஞானம் ஆகும். ஆனா ஞானம்ங்கிறது ஞானம் வந்து லிபரேஷன்ல போய் எண்ட் ஆயிருக்கு. லிபரேஷன் அடைய வேண்டிய நிலையும் கிடையாது, அது ஏற்கனவே இருக்கு. அதுன்னா டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தா போதும்.